ஹலலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயர் 10 அதிகாரம். பாருங்க, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். முதல்ல நம்பிக்கைன்னா என்ன, விசுவாசம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கைக்கும் விசுவாசமும் கொஞ்சம் வெவ்வேறான காரியம். நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க, பிள்ளைங்க அவங்க உலகத்தில் இருப்பாங்க, நீங்கள் எந்த உலகத்துக்கு வரணும், தகப்பனுடைய ராஜ்யத்தின் உலகத்துக்கு வரணும். புரியுதா? ஒரு நாள் விளையாட மாட்டாங்க, இங்கே வந்தால் பிள்ளைன்னுவாங்க, பிள்ளைங்க அது பாட்டில் வளருவாங்க, கவனிங்க. பாருங்கள், நம்பிக்கை விசுவாசம். நம்பிக்கை அப்படின்னா, இந்த உலகதரமான வாழ்க்கையில் பலரிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை அப்படின்னு நிறைய தத்துவங்கள் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. நம்பிக்கை அப்படின்னா ஒரு காரியத்தின் மேலே, நான் நாளைக்கு ஒரு வேளை நான் நல்லா இருப்பேன் அப்படின்றத நம்புகிறாங்க. நான் ஒருவேளை நாளைக்கு எனக்கு இந்த வேலை கிடைச்சா எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், வேலை கிடைச்சா என் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எப்படி இந்த வேலை கிடைச்சா என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எனக்கு அந்த குறிப்பிட்ட நன்மை வரும் அப்படின்னு நினைக்கிறது நம்பிக்கை. விசுவாசம் அப்படின்னா ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது, எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருப்பார், நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த வார்த்தை உங்கள் காதுக்கு கேட்ட உடனே நீங்கள் அந்த குறிப்பிட்ட நன்மையில் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அதை கையில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. நம்பிக்கை வேறு, நம்பிக்கைன்னா நான் எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் நல்லா இருப்பேன், ஆனால் விசுவாசம் இந்த வேலை எனக்கு கிடைக்கும், கர்த்தருக்குள் நான் இப்பொழுதே மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிறது விசுவாசம். அந்த விசுவாசம் தேவனை கனப்படுத்தும். ஆனால் அந்த விசுவாசம் வர்றதுக்கு முன்னாடி நம்பிக்கை ஒரு துவக்க நிலையில் இருக்குது. புரியுதா? விசுவாசம் எபிரேயர் 11 பாருங்கள் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போது விசுவாசம் எப்படின்னா, முதல்ல ஒரு நம்பிக்கையில் தான் பிறகுது. எப்படி நம்புறீங்க? இந்த இந்த எபிரேயர் 11 முழுவதுமே ஏற்கனவே விசுவாசத்தில் வாழ்ந்து ஜெயித்தவர்களுடைய அந்த சாட்சியை சொல்கிற வசனம் தான், அதிகாரம் தான் இந்த எபிரேயர் 11. அது துவங்கும் போதே சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுமான நிச்சயம். அப்ப நம்பிக்கையும் காணப்படாத ஒன்றை மனதில் உறுதி பண்ணுகிறதும் தான் விசுவாசம். ஒரு விசுவாசிக்கும் உலகதரமான ஒரு நம்பிக்கைக்குரியவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. விசுவாசம் கூட நம்பிக்கையில தான் தொடங்குது, அது துவக்க நிலை. ஆனால் உலகதரமான மனுஷனுக்கு, தேவனை அறியாத மனுஷனுக்கு நம்பிக்கை தான் இருக்கும், விசுவாசம் இருக்காது. அதனால தான் அவன் வர்றது வரைக்கும், நன்மை வர்றது வரைக்கும் அவன் உலுங்கிட்டே இருப்பான், அசைஞ்சிட்டே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு கஷ்டம் கடைசி வரைக்கும் இருக்கும், கிடைச்ச பிறகு அப்பாடா அணுவான். ஆனால் விசுவாசம் அப்படி கிடையாது, நம்பப்படுகிறவைகள் உறுதி, காணப்படாதவைகள் மன நிச்சயம். கர்த்தர் என்னை இப்படி தான் ஆசீர்வதிப்பார், என்னை வாளாய் வைக்க மாட்டார், என்னை தலையாய் வைப்பார் அப்படிங்கிறது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது. சொல்லுங்க, விசுவாசம் வெட்கப்படுது. ஆனால் நம்பிக்கையில் இடர்கள் உண்டாகும். உலகத்தரமான நிறைய மனுஷர்கள்ட்ட நம்பிக்கை இல்லாமல் இங்கே இந்த பூமியில் வாழவே முடியாது. தேவனை அறியலைனாலும் இந்த பூமி ஒரு நம்பிக்கைக்குள்ளே இருக்கும், அதனால தான் ஓரளவு பிழைக்குது. ஆனால் நம்பிக்கை, வெறும் நம்பிக்கையில் வாழ்கிறது உங்கள் வாழ்க்கை இல்லை,
விசுவாசத்தில் வாழ்றதுதான் வெற்றி. ஏன்னா இன்னைக்கு ஒரு 10,000 நீ வந்து ஒரு 10,000 என்ன செய்யற, ஒரு தேவை வருது, நாளானைக்கு அந்த காரியம் நடக்கணும், கையில் ஒன்றுமே கிடையாது, அப்படின்னா நீ அதை விசுவாசிக்கிறது வேற, நம்புறது வேற. விசுவாசிச்சனா நீ இன்னைக்கே கவலை இல்லாமல் வாழ்ந்துருவேன். நாளைக்கு ஒரு 3 தாண்டி நீ அது கிடைக்கும்போது இன்னைக்கு என்ன சந்தோஷமோ அதே தான் அடுத்த நாள் இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு தேவை நமக்கு வரும், தொடர்ந்து தேவை வரப்போகுது. இந்த தேவைகளுக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு சம்பூர்ணமாய் சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீ நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். எதிர்காலத்தை இப்பொழுதே வாழ்வதற்கு பேர் தான் விசுவாசம். சிம்பிளாக சொல்லணும், உங்கள் எதிர்காலத்தை ஐயோ ஆண்டவரே நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, பிள்ளைங்க பாடு என்னவோ, அப்படியோ இப்படியோ, நான் என்னமோன்னு நினச்சேன் கேட்டியாளா, கடவுள் கடைசியில் கைவிடலை, கொண்டே போடுவோம் அந்த சாட்சியை கொண்டு வந்தீங்கன்னா. எப்படி விசுவாசிக்கிறேன், போன வாரம் நான் பிரசங்க ஆகையால் பேசுகிறேன், அப்படி பேசணும். நாளைக்கு நான் இப்படி தான் இருப்பேன், சர்ச்சுக்கு வரும்போது என் குடும்பத்தில் எல்லாரும் ஆளுக்கு வர பென்ஸ் காரில் வருவாங்க. விசுவாசிக்கிறேன் ஆகையினால் பேசுகிறேன், இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் நீ அறிக்கைறது பேசுறது நீ பெற்றுக்கொள்வாய், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு விசுவாசம் புரியுதுப்பா, நம்பிக்கைக்கு விசுவாசம் வித்தியாசம் புரிஞ்சு இல்லையா? ஓகே ரைட்டு. இப்போ பாருங்க, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கெடுவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எதை வேணும்னு விரும்புகிறீங்களோ, எது உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அசையாமல் உறுதியுடன் வாயிலிருந்து பேசுங்க. எப்படி பேசணும்? இப்போ இந்த பிள்ளை வச்சிட்டாங்க, பிள்ளைய எடுத்தோடனே சில பாட்டிமாருங்க சில அம்மாமாருங்க என்ன செய்வாங்க, அச்சுக்குட்டி பாப்புக்குட்டி சொல்லுவாங்க இல்லையா? எப்படி சொல்லுவாங்க, தரித்திரமே அப்படி சொல்கிறீங்களா நீங்கள் பிள்ளைங்கள எடுத்தோடனே? இல்லையா, அம்முக்குட்டி ஐஸ்வர்யவாட்டி ராணி ராஜா இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன் புரியுதா? அவன் ராஜாவாகிறது அதிக நிச்சயம். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் இருக்குது. அதனால் தைரியமாக நீ அதை தான் பேசணும். சர்ச்சில் ஒரு 1.5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், யாருன்னு சொல்ல வரும்ல, ஒரு 2 பிள்ளைங்க வந்தாங்க, ரொம்ப பாவம் பொம்பளை பிள்ளைங்க, ஃபேமிலி ரொம்ப கஷ்டம், கடன் பயங்கர கடன் பிரச்சனை இருக்கிறாங்க. அப்போ வந்தோடனே அந்த பிள்ளைங்களை கை வச்சோடனே எனக்கு தெரியாது அந்த பிள்ளைங்களை டீட்டெயிலெலாம் எப்படி ஒன்றுமே தெரியாது. கையை வச்சோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ராணின்னு சொல்லு. எப்படி ராணின்னு சொல்லு? அப்படி ஆண்டவரே, அவங்க ராணின்னு சொன்னால் அதை கேட்குற இதுலேயே கிடையாது அவங்க, தேர் அந்த அளவுக்கு அப்படி கிடையாது. ஒன்று ராணின்னு சொல்லு அப்படி. ஆ, நான் ஜோம் பண்ணிருக்கேன், ஆனால் அவங்களுக்கு அந்த விசுவாசம் எல்லாம் இல்லை, பெருசாக விசுவாசம் எல்லாம் ஓரளவுக்கு அப்படி இருக்கிறாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இல்லாத தரித்திரம் அந்த வீட்டில் உடஞ்சி, கொஞ்ச நாள் எந்த வேலை செஞ்சாலும் பிழைப்பு கிடையாது, அந்த வீட்டில் பிழைப்பே கிடையாது. பாருங்கள், கொஞ்ச நாள் போகும்போது ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு 3 ஊக்கு காட்டுறாரு, 3 ஊக்கு. என்னடா இது ஊக்கு பார்த்தா, ஊக்கு 3 கேளு, அவங்கள்ட்ட 3 சென்ட் நிலம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. அவங்க ஊரை விட்டே ஓடி வந்திருக்காங்க, என்ன பிரச்சனைனா 3 சென்ட் நிலம் பிரச்சனை அவங்களுக்கு, புரியுது? எனக்கு தெரியாது இதெல்லாம். பாருங்க கர்த்தர், அப்போ என்ன பேசணும், கர்த்தர் எதை சொன்னாரோ பேசணும். பிரதரே எனக்கு அப்படி தீர்க்க தரிசனம் ஒன்றும் இல்லை. எப்படி எங்கேயும் நாங்களும் சொல்லுவோம் இல்லையா, நாளைய பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா படம் மங்கூஸ் பாண்டிகளே. ஒவ்வொரு வசனமும் தீர்க்க தரிசனம் தான், ஒவ்வொரு வசனமும் நம்ம எதிர்காலத்தை புரிந்து பேசிட்டே இருக்குது. இதை பேசுங்க, இதை பேசாம பாஸ்டர் நம்மளே இருக்கிற விசுவாசத்துல சோர்ந்து சொல்லுங்க.
இல்லையா? புரியுதா உங்களுக்கு? பேசும்போது நாகப்பனையெல்லாம் வந்து ஜபம் பண்ண கேட்கும்போது எப்படி கேட்பார்? ஆண்டவர் சுகமாக்குவார் சொல்லுவார், அவ்வளோதான், எனக்கு நீ ஜபமே தேவையில்லைங்க, வேலை இல்லை. ஹல்லேலூயா, அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசையாமல் உறுதியா இருங்க. நீங்க எப்படி இருக்கணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்றீங்க. உங்க மேல தேவன் உன்னை தெளிவா முடிவு பண்ணிருக்கிறாரு. உன்னை வாழ வைக்கிறது அவர் திட்டமே இல்லை. உன்னை ராணியா ராஜாவா, உன்னை ஆசாரியனா, உன்னை இந்த பூமியில கத்தர் வைக்கிறத திட்டம், அதை தான் பேசணும். எந்த சிச்சுவேஷன்லயும் ஒரு சில சூழல்கள்ல நீங்க தப்புன்னு கீழே போவீங்க, ஆழத்துல இருப்பீங்க. ஏ ஆண்டவர் தெரியாதா நீ ஆழத்துல இருக்கனே? மரண இருளின் பள்ளத்தாக்கில் சென்றாலும் பல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவன் என்னோடு கூட அங்கவும் இருக்கிறீர்ன்றான். யார் சொன்னா? தாவீது சொல்றான் பாருங்க, வாயத்திறந்து சொல்றான். அங்கங்கே மரத்தில் எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க, அங்கங்கே கல்லில் எழுதி வச்சிருக்கான் பாருங்க, குகைகளிலையும் குகையில் வாழ்ந்த இடத்துல எல்லாம் அவன் எழுதி வச்சதான் இன்னைக்கு சங்கீதம். 150 அதிகாரம் படிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை தோறும் அதான் போதிக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு வாரமும் அதை சங்கீதத்தை போதிச்சுட்ருக்கோம். 58 முடிச்சிட்டோம். ஒவ்வொரு வசனத்தையாக போதிக்கிறோம் பாருங்க. அதெல்லாம் அவன் எப்படி எழுதியிருக்கான் பாருங்க, மரங்கள் எழுதியிருக்கான், பெரிய கல்லுகளில் எழுதி போட்டிருக்கிறான். எதை? தன்னுடைய தன்னிடத்துலேருந்து ஆண்டவர் உந்தி பேச வச்சதை எல்லாம் எழுதியிருக்கான் பாருங்க. நீங்கள் எழுதுனீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பேசுனதை எழுதுக்கணும், எழுதி எழுதி வைக்கணும் பாருங்க, எழுதி எழுதி வைக்கணும், அதை கொடுக்கணும் பாருங்க. அது ஒரு வசனமா அவர் வாழ்க்கை மாற்றம். அது தத்துவம் இல்லை, தேவன் உனக்கு கொடுக்குற வெளிப்பாடு. உலக தத்துவம்லாம் வேற, அதெல்லாம் செத்தது, அது ஜீவனை கொண்டு வராது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது பாருங்க. அல்லாமல் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறது, அசைவில்லாமல் உறுதியாக இருக்கக்கூடிய வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஏன்னா நம்மளை இங்கே அனுப்பினவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை தான் நீ நம்பி அதை தான் விசுவாசிக்கணும், அதை தான் அறிக்கையிடணும். திருப்பிக் கொள்ளுங்க, எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷர். அப்புறம் போதும் அப்படி இருங்க சிஸ்டர். மோடி ஐயா வராரு, யாருங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, கவனமாக கவனிங்க. ஹலோ, ஃப்ளாரன்ஸ், ஜால்தே ஃப்ளாரன்ஸ், டுமாரோ ஐ வில் கம் யுவர் ஹோமு. பிள்ளை என்னன்னு தெரியல, மோடின்னு தெரிஞ்சுது. எப்படி சம்பவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க? மோடி வீட்டுக்கு வர்றாரு. யாருக்கு வீட்டுக்கு? யார் வீட்டுக்கு? சரி, இது அவங்க என்ன செய்வாங்க? ஊரெல்லாம் கொட்டடிச்சு மோடி வர்றாரு, மோடி வர்றாரு, கேட்டியலா கேட்டியலா சித்தி, பெரியம்மா பெரியம்மா, மாடி வராது அப்படிதானே செய்வாங்க. வந்தா என்ன செய்வார்? வெறும் ஃப்ளாரன்ஸ்க்கு வீட்டுக்கு மட்டும் ஃபோன் அடிச்சுட்டு வர்றாருன்னா சும்மா வருவார். உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் இல்லை? அப்போ சும்மா வரமாட்டார் இல்லையா? பாத்திரத்தை எல்லாம் காலி பண்ணி வைப்போம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மினிமம் பேலன்ஸ் போட்டு ஓப்பன் பண்ணி வைப்போம். என்னெல்லாம் அவர் கொண்டு நிரப்பணுமோ, எந்தெந்த வழியிலெல்லாம் நன்மை செய்யறதுக்கு இவங்க எதிர்பார்க்குறாங்களோ அத்தனை வழியும் இவங்க திறந்து வச்சுருப்பாங்க. வச்சுருப்பாங்களா இல்லையா? வச்சுருப்பாங்களா இல்லையா? அப்படி தானே வச்சுருப்பிய? அதே மாதிரி தாங்க தேவன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுறாரு, அவன் ஒன்றுமே கிடையாது, அவன் புறஜாதி, தேவனுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை.
ஆனா தேவன் அவன்கிட்ட பேசுறாரு, பேசுறாரு. உன்ன என்ன என்ன செய்வாரோ பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போது பாருங்க, உங்கள் ஆணையிடும்படி தன்னடி பாருங்க, ஆணையிடும்படி தம்மிலே பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு. இப்ப பாருங்க, மோடி வராருன்னொன்னே எல்லாத்தையும் ஏன் காலி பண்றோம், ஏன் எதிர்பார்க்கிறோம், பெரிய எதிர்பார்ப்பு ஏன் வருது? அவர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் நினைச்சா எதை வேணாலும் சொல் செய்கிற அளவுக்கு அவர்கிட்ட எல்லா வலிமையும் எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. நான் உன்னை என்னையே அவர் தேடி வராருன்னா கண்டிப்பாக நான் கேட்குறத அவர் கொடுப்பார், கேட்காமலே அவர் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? வருமா இல்லையாங்க? ஃப்ளாரன்ஸுக்கு அப்படி வருமா இல்லையா? வரும் தானே. இப்போ ஆண்டவரே வராரு ஒருத்தன் வாழ்க்கையில், ஆபிரகாமுக வாழ்க்கையில் ஆண்டவரே வந்து சொல்றாரு, ஆணையிட்டு சொல்றாரு. எப்படி? அதுக்கு மேல வேற யாரும் பெரிய ஆள் இல்லை, அவர் தான் பெரிய ஆள். அதனால அவர் தன் மேலே ஆணை போடுகிறார். நான் சொல்றேங்க, ஃப்ளாரன்ஸ் வீட்டில் மோடி ஐயா விழுகிறார் அப்படின்னா யார் கூப்பிட்டா? அவரை விட பெரிய ஆள் இந்தியாவில் வேற யாரா உண்டா? உண்டாங்க. அந்த அறிவு அவங்களுக்கு உண்டு இல்லை, அந்த அறிவு அவங்களுக்கு உண்டு இல்லை. ஆபிரகாமுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. அதனால தான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிற, நான் தான் தெய்வம், என்னை விட பெரிய ஆள் வேற எறும் ஒருத்தரும் இல்லை, நான் என் மேலேயே ஆணை போட்டு சொல்கிறேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறாரு. முதல்ல நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னோடனே நீங்கள் எப்படி எப்படி ஆண்டவர் இப்போ டக்குன்னு வராருங்க, மோடி வந்தாச்சு, வந்து இறங்கியாச்சு, ஃப்ளாரன்ஸ் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் எதிர்காலம் முழுவதையும் நான் கவனிக்க போகிறேன்றார் ஒரு வார்த்தை. அப்படின்னா இவங்க எப்படி நினைப்பாங்க, வா மாதத்துக்கு 1000 ரூபா தர்றது, 2000 ரூபாயா தருவார் அப்படியா நினைப்பாங்க? அப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா ஃப்ளாரன்ஸுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தானே? என்ன பிரச்சனை இருக்குது? இன்னும் அவரை பற்றி தெரியல, அவருக்கு அதிகாரத்தை பற்றி தெரியலன்னு அர்த்தம். ஒரு ஆள் வலுக்கட்டாயமாகவே வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு வரார் அப்படின்னா எப்படி எதிர்பார்க்கணும், எந்த அளவின்படி? உனக்கு தேவையின்படி அல்ல, அவர் விருப்பத்தின்படி. அவர் விருப்பத்தின்படி தந்ததுனால தான் அவர் தன் மேலே ஆணையிட்டு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னா அது தேவன் இந்த பூமியை உண்டாக்கின, வானத்தையும் பூமியையும் வானாதி வானங்களையும் உருவாக்கின சர்வ வல்ல தேவன் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? இப்போ சொல்கிறேன், இப்போ நான் இதை சொன்னேன்ல, இதில் எத்தனை பேருக்கு விளங்கிருச்சுன்னா எல்லாருக்கும் விளங்கிச்சு. ஏன்னா மோடியை சேர்த்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, ஆண்டவர்னா டப்புன்னு புரியாது. ஏன்னா ஆண்டவர்னா நேரம் வரணும், டுடே ஹே 8 o'clock ஹே, 500 ரூபா நோட்டு ஹே, செல்லாது ஹே அப்படின்னா நல்லா நம்புவிய. ஆனால் ஆண்டவர் பைத்தியகாரன மாதிரி ஒருத்தனை கொண்டு விட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நாளை இந்த இஎம்ஐ கட்டணும், உன் புத்தி அப்படி போச்சுன்னா அப்படிதான் இருக்கும். நான் கோடிகள் கோடிகளுக்கு நான் ஆஸ்திகள் உள்ளவனாக இருப்பேன், என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு எல்லையில் தங்க முடியாது, நான் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் பெருகியிருப்பேன், ஏன்னா என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் இந்த பூமியை உருவாக்கினவர், அவர் வாக்கு பண்ணுகிறாரு, உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னா உன் வாயிலிருந்து அதுதான் வரணும், உன் வாயிலிருந்து அதை தான் பேசணும். அவர் அளவின்படி தான் நீ பேசணும், கண்ட அளவின்படி நீ பேசக்கூடாது. யார் அளவின்படி பேசணும்? தகப்பனுடைய அளவு. அவர் யாரு? வாக்கு கொடுத்தது யாருங்க? அப்பா இல்லையா? அப்பா சொல்ற மாதிரி நடக்கும். இதை நீங்க தினமும் பேசுனீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, இந்த பூமியில இருக்கிற 4 பேரமா இருக்க மாட்டீங்க, 10ல் 1 ஆட்டும் இருக்க மாட்டீங்க, அப்பன மாதிரியே இருப்பீங்க.
அவர் எப்படி இருக்கிறார் அப்படியே இருப்பீங்க. புரிஞ்சுக்கோங்க, தேவனை மாறி தான். நீங்கள் ஒரு குட்டி தெய்வம், உங்களை வச்சுத்தான் அவருக்கு என்ன செய்யணும், பேர் எடுக்கணும். நீ நல்லா இருந்தாலும் அவருக்கு பேர், அவருக்கு புகழ்ச்சி. அப்போ ஒன்று அவர் நல்லாக்குறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, எழுதிட்டாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பாருங்கள், அவர் மேலே ஆணையிட்டு சொல்லியிருக்கேன். அந்தபடியே பாருங்க, இதெல்லாம் மேட்ரு. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சிலருக்கு தூக்கமே வராது. எதனால? வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிருக்கனால தூக்கம் வராது. ஆனால் எந்த தூக்கம் வரக்கூடாதுன்னா, மோடி ஐயா வராரு, வர்றார் ஐயா வர்றாரு, பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, காலையில் வருவார், தூக்கம் வருமா உனக்கு, தூக்கம் வருமா? ஆண்டவருடைய வாக்கு தத்தம் கேட்கும்போது தூக்கம் வரக்கூடாது உனக்கு. கர்த்தனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இக்கட்டான சூழல்ல எனக்கு யாரும் உதவ முடியாத இந்த சூழல்ல கர்த்தரனை வாக்கு பண்ணியிருக்கிறாரு, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவாயின்னு கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால நான் விழிச்சிருந்து பொறுமையோடு காத்திருந்து கர்த்தர் செய்கிற வரைக்கும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டு அதையே பேசிக் கொண்டிருப்பேன். ஊரை கூட்டி கூட பேசு. எப்படிங்க ஊரை கூட்டணும்? எப்படி இன்னும் இந்த ஊரில் இந்த பாட்டிய மேட்ச் எல்லாம் சித்தி பெரியம்மா எல்லாம் கதை அடிக்கும் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் கூட்டுங்க. பெரியம்மா சித்தி சும்மா அரைக்குதியா வரீங்க அப்படின்னு கூட்டி வச்சுட்டு, நான் கோடா கொடிய பெருக போகிறேன். எப்படி நீ சொல்லணும் யார்கிட்ட? உடனே அவளுக்கு 3 வருஷம் போ. ஆமா சித்தி, நான் கோடா கூடிய பெரிய ஆண்டவரே என்ன சொல்லிட்டாரு. எப்படி ஆண்டவரே என்ன சொல்ல? டெய்லி சொல்லணும். அவரு தரது வரி சொல்லணும். 4 நாள் சொன்னப்போ மூஞ்சி கருத்துருக்கும், 5வது நாள் கிறுக்கு உன்னை நக்கல் அடிக்க ஆரம்பிப்பாங்க. எப்போ அவன் நக்கல் அடிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போவே என்ன செய்வார்? அப்போ நக்கல் அடிக்க ஆரம்பிப்பார். முடிவு சம்பூரணமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இதை நீ பேசு, உன் வாயை திறந்து சத்துருக்கள் மத்தியில் பேசு, வாயை திறந்து கர்த்தர் உனக்கு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார் என்பதை சத்துருக்கள் மத்தியில் பேசு, பிசாசுட்ட பேசு. ஹல்லேலூயா. அது நம்ம ஏதாவது பேசினா பிசாசுக்கு தெரியும், பார்த்துக்கிடுங்க. அவன் உடனே அதை பிடிங்க கொண்டு போயிடுவாங்க. அவனுக்கு காது கிளியணும். ஏலோ பிசாச எங்க இருக்கிய ஓடி வா, எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும். உன் காது கிழியுற. எப்படி? உன் காது கிழிஞ்சு உன் கண்ணு பிதுங்கி வெளியே வர்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்றை சொல்லணும். கர்த்தர் எனக்கு இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என் வாழ்க்கை மாறப்போகுது. தெரியுமா இல்லை தெரியுமா? அப்படி சொல்லணும். அது ஆண்டவர் எப்படி ரசிப்பார்னு பார்த்துக்கங்க. எப்படி நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நீங்களே ஒரு ஆண்டவர் மேலே இருக்கிறீங்க. ஆடிவல சக்க. எப்படி ஆடிவல சக்க? சூழலை பார்த்து, பிசாசை பார்த்து, மனுஷனை பார்த்து தலை குனிஞ்சு வைக்கிறது இல்லை. நான் இப்படிதான் ஆவிக்குரிய கிறுக்கேன் சொல்லுங்க, ஐஸ்வர்ய கிறுக்கேன், கர்த்தருடைய கிறுக்கு பிள்ளை. அல்லேலூயா. போன வாரமும் முந்தின வாரம் ஆவிக்குரிய கொழுப்பு எப்படி இருக்கு நம்மள்ட்ட? என்ன கொழுப்பு? ஆவிக்குரிய கொழுப்பு. ஆவிக்குரிய கொழுப்பு ஒன்றை இல்லைன்னா கண்ட கொழுப்பு எல்லாம் உள்ள யாரும் மூச்சு விட முடியல, பார்த்துக்கிடுங்க. அது இந்த மாம்ச கொழுப்பு. ஆவி கொழுப்பு வந்துன்னா தேவையில்லாத கெட்ட கொழுப்பை எல்லாம் எடுத்துடும். அது பெருமைங்கிற கொழுப்பு போயிடும். புரியுதா?
எனக்கே வாழ மாட்டேன், அப்பனுக்காக ஆகணும். ஆண்டவர் ஆண்டவரை உயர்த்தன ஆசை இல்லை உங்களுக்கு? நினச்சி பாருங்க. எதையுமே எந்த காரியத்திலையுமே ஆண்டவரே உங்கள் பேர் இதில் மகிமைப்படணும் ஆண்டவரே அப்படின்னு நினச்சி பாருங்க. வேறு லெவலுக்கு கொண்டு போகிறவங்கள, வேறு லெவலுக்கு. அதில் தான் அந்த ஈகோ இருக்காது, பெருமை வராது, தேவையில்லாத ஒன்றுமே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க பாருங்க, அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து, சொல்லுங்க, பொறுமையாய் காத்திருந்து, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எப்படி இருக்குது? பெற்றான் இருக்கா பரவலேன்னு இருக்கா? ஏன்னா பெற்றாயின் பெற்றான். மனுஷர் தங்களின் பெரியவர்களில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணப்படும்படி ஆணையிடுதலை சகல வாக்கு விவாதத்திற்கும் முடிவாயிருக்கிறது. அந்தபடியே தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நீங்க பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் எனக்கு சேர்த்தம் கொடுக்கப்படுது, புரியுதா? டெய்லி வந்து ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, அம்மையான அப்ப நான சித்தியான பெருமையான பெருமையான இல்லையோ பெரியம்மையான அந்த ஆணையெல்லாம் இப்போ இல்லை இல்லை. ஓ சோத்ர ஆண்டவர், ஹல்லேலூயா. அவர் மேலேயே ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். உங்கள் முன்னாடி வந்து டெய்லி ஆம் ஒன்னான பிள்ளா நேருதானா எல்லாம் நேருதான். ஆண்டவர் நேராக தான் வருவார், குண்டக்க மண்டக்கன்னு வரமாட்டார், புரியுதா? நேராக சொல்லிட்டார் வார்த்தை, நீ நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படும். இந்த தெளிந்த புத்தி நமக்கு ரொம்ப தெளிவாக வேணுங்க. இந்த புத்தியினால தான் நம்ம பிழைக்கவே முடியும். நான் சொல்லுங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்கிறேன், நான் சொல்கிறேன், எல்லோருமே நல்லா இருப்பீங்க இயேசு நாமத்தில். எல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க, எல்லாம் எல்லாம் எல்லாம். யார் யார் வீடெல்லாம் ஓடு வீடு, ஓடு வீடு யார் வீடெல்லாம் இருக்குது? ஓட்டு வீடு அப்படியா, சீக்கிரமாக டெரஸ் வீடு. யாரெல்லாம் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கீங்க? இயேசு நாமத்தில் இப்போவே க்ளோஸ் பண்ணணும், ஒரே மாசத்துல க்ளோஸ் ஆகும். நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். வாக்கு தத்துவம் ஆண்டவர் நம் ஆண்டருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ கடன் வாங்குவதில்லப்பா, கடன் கொடுப்பாய். நீ நிறைய பேர் கொடுப்ப அப்படிதான் வச்சிருப்பேன், கொடுங்கள். அதுக்கு முன்னே என்ன செய்யணும், கொடுக்கறதுக்கு முன்னே என்ன செய்யணும், இதை விசுவாசிக்கணும். நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா, எஸ் கம் ஆன். பாருங்க, அந்தபடி தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு சுதந்திரிக்க முடியும். ஓகே ரைட்டு ஃபைன், திருப்பி கொள்ளுங்க எபிரேயர் 3:12. சகோதரரே, புரிஞ்சுக்கோ, ஆண்டவரை நம்புற பிள்ளையா இருந்தா உனக்கிட்ட பச்சையான எதிர்காலம் சுத்தி தெரியும், சுத்தி தெரியும். பிரச்சனை இருக்கலாம், கடன் ஒருத்தனுக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்குற மாதிரி நீ இருப்ப, ஆனா இப்படி பார்த்தா அங்க ஒரு 2 ஏக்கர் கிடக்கும். எப்படி எல்லாம் 2 லட்சம் தான், ஏன் 20 கோடிக்கு 2 ஏக்கர் கிடக்குது, எத்தனைக்கு? அப்ப நான் கவலைப்படுவானா? அடாடா, நம்ம ஆளுங்க
ரெண்டு ஏக்கர் 20 கோடிக்கு கிடந்தாலும் சிலவனுக்கு புத்தி எப்படி இருக்கும்னா 2 லட்சத்துக்கு கஷ்டப்படுவான். கேட்டியலா, ஒரு வளையல் தருவியலா, ஒரு செயின் தருவியலா, கொள்ள பயலுவா. இவங்களுக்குள்ள எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க அப்படி சொல்லணும், ஒன்றும் இல்லாத மாதிரி. ஏன்னா சில உங்கள் வேணும்னே கேட்குறது. கேட்டியலா, ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம் பார்த்துக்கிடுங்க, ஒரு 50,000 ரூபாய் எங்கள் நாளைக்கே வச்சணும், இஞ்சம் 50 லட்சம் உள்ள அடுக்கி வச்சுருக்கோம். இப்படி கேட்டால் அவங்க இவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்கல்ல, எப்படி உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஆளுகளுக்கு ட்ரிக்கு, நம்ம இல்லைன்னே காட்டணும். கேட்டியாலா, இருக்கிற மாதிரியே காட்டப்படாது. நான் சொல்கிறேன், நீ ஆண்டவருடைய பிள்ளையாக நிறைவாக இருக்கும்போது புறஜாதியன் தேவனை அறியாதவன் உன்கிட்ட வந்து கேட்கறது கஷ்டப்படுவான். ஏன்னா அது மகிமை, அது உயர்ந்தது, சும்மா எல்லாம் கிட்ட வர முடியாது. வாங்கிட்டேந்து ஒருத்தன் 1 ரூபா வாங்கினா கூட கத்தருடைய தயவில்லாமல் அவன் பக்கத்தில் வர முடியாது. நீ 1 ரூபா கொடுத்தேன்னா அவனுக்கு 1 கோடி ரூபா பிரச்சனை இருக்கும், ஆனால் நீ 1 ரூபாயை தூக்கி அவனுக்கு கொடுத்தேன்னா அவன் பிழைச்சிருவான். ஏன்னா நீ கொடுக்குற 1 ரூபா ஆசீர்வதிக்கப்பட்ட பணம், தேவன் உனக்கு கொடுத்தது. அது எங்கே விழுந்தாலும் 1, 30, 60 கனி கொடுக்கும். அவ்வளோ பெரிய பலமான விதை அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டப்படுறவங்களை பார்த்து என்ன செய்யுங்க, கஷ்டப்படுறவங்களை பார்த்து என்ன செய்யணும். 10,000 ரூபா கஷ்டங்க கொடுங்கன்னு கேட்டால் 10,000 ரூபா கொடுக்கக்கூடாது. 10 ரூபா நோட் எடுத்து நல்ல ஜோம் பண்ணி உன் கையில் தர, நீ இனி பிழைச்சிருப்பப்போ அப்படி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், 10 ரூபா எடுத்து ஜோம் பண்ணி கொடுங்க. நீ கொடுக்கறது கர்த்தருடைய வித்து, நீ விதைக்கிற விதை அது காஞ்சு போகாது. அது 1, 30, 60, 100 இந்த பூமியில் கனி கொடுக்கும். ஒரு ஆள் கஷ்டப்படுறோன்னா அவங்களுக்கு தூக்கி 10,000, நான் 10,000, அவன் மறுபடியும் இன்னொரு 10,000 வந்து நிற்பான், அடுத்து இன்னொரு 50,000 வந்து நிற்பான். கொடு, கொடுக்கும்போது சொல்லு, இது நான் கொடுக்கறதல்ல, என் தேவன் எனக்கு தந்தது. என்னை அவர் பூமிக்கு அப்பாற்பட்டு, இந்த சூழலுக்கு அப்பாற்பட்டு என்னை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் கொடுக்குற பணம் வாழ்க்கையில் தங்கும், சமாதானத்தை கொண்டு வரும். இதுவரைக்கும் நீ சம்பாதித்த பணத்தில் உனக்கு சந்தோஷம் வந்திருக்காது. நான் சொல்கிறேன், இனிமேல் நீ சம்பாதிக்கிற எல்லா பணத்திலையும் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தேவன் மகிமை விடுவார். அப்படி கூட ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பாருங்க, அவிசுவாசமும் பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் பொல்லாத இருதயம்னா என்னதுங்க? ஏங்க, ஆண்டவரால் நான் பிழைக்க முடியாதுன்னு நம்பாத, ஆண்டவர் என்னை பிழைப்பூட்டுவார் என்று நம்பாத எந்த இருதயமும் அவிசுவாச இருதயம் தான். அது பொல்லாத இருதயம், அது கேடுள்ள இருதயம். ஏன் ஒருத்தன் திருடுறான் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் ஏன் திருடுறான், நல்லவனாக இருப்பாங்க, அவனுடைய வாழ்க்கையில் முடியாத கஷ்டத்தில் போய் ஒரு திருட்டு வேலை செஞ்சுருப்பான், பணம் இல்லாதனால ஏதோ ஒன்று செஞ்சுருப்பான். ஏன் நினைக்கிறீங்க? தேவன் அவனுக்கு நம்பிக்கையாக இல்லாததினால், கர்த்தர் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லாததினால், அவர் என்னை கொண்டு வந்திருக்கிற அந்த பூமியில் நிச்சயமாக நான் உயர்ந்து தான் இருப்பேன். ஒருவேளை இந்த சூழல் வேணால் எனக்கு குறைவாக இருக்கலாம், இந்த சூழல் வேணால் என்ன ரொம்ப குறைவா காட்டலாம், ஆனா நிச்சயமா என்னுடைய எதிர்காலம் எப்படின்னா, தேவன் தன்னை போல என்னை வைக்க விரும்புகிறார். அவர் இந்த பூமியில வந்து தெய்வம் இருந்தா எப்படி இருப்பாரோ அப்படிதான் என்ன வாழ வைக்க விரும்புகிறார். அதை தான் நீ விசுவாசிக்கணும். அவர் அளவின்படி விசுவாசிங்க, உங்க தேவையின்படி விசுவாசிக்காதீங்க. ரொம்ப கவனமா இருங்க, உங்க தேவையின்படி தயவு செய்து விசுவாசிக்காதீங்க, அவர் அளவின்படி விசுவாசிங்க. அப்போ உங்க தேவைகளை தாண்டி பலருடைய தேவைகள் இங்கே பூர்த்தி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 14வது வசனம் பாருங்க, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பொரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நான் சொல்றேன், கவனமாக கவனிங்க. ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம்னா
நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரும்போது பெரிய பிரச்சனைக்குள்ளே இருந்து வந்திருப்பீங்க, வியாதியில் போராட்டத்தில். ஆனால் அப்போது உங்களுக்கு இருதயம் கண்டிப்பாக பேசியிருக்கோம், நான் கண்டிப்பாக இதில் ஜெயிப்பேன்னு பேசியிருக்குமா இல்லையா? ஏன் அப்படி பேசுனீங்க? உயிர் மேலே அவ்வளோ ஆசை, இந்த வாழ்க்கை மேலே அவ்வளோ ஆசை. அந்த ஆசையை கத்தர் கனம் பண்ணாரா இல்லையாங்க? கனம் பண்ணாரா இல்லை? உங்களுக்கு பிழைப்பை கொடுத்தாரா இல்லைங்க? அந்த விசுவாசத்தை இன்னும் விட்டுறாதீங்கன்றேன். அன்னைக்கு ஒன்றும் இல்லாத போது ஆண்டவரே வழி, அவரே கதின்னு கிடந்தீங்கல்ல, ஏன் அது தொடர மாட்டேங்குது இல்லையா? ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இன்னைக்கு இருந்திருந்தனா இன்னைக்கு ஆரம்பத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க இல்லைல்ல? அப்போ பிரச்சனை உள்ள சமயம் உங்களை ஆழத்தின் பிடியிலிருந்து தூக்கி இருக்கிறாரு. செத்தே போயிருவேன், இனி அவ்வளவுதான் காலின்னு சொன்னாங்க இல்லையா? டாக்டரே சொன்னார்ல, முடியாது காலி ஆயிருவேன் அவ்வளவுதான்னு சொன்ன போது உனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையை கத்தர் தான் உனக்குள்ள கொண்டு வந்தாரு. அந்த நம்பிக்கையை நீ தெளிவா பார்த்த, உன் இருதயத்துல தெளிவா உணர்ந்திருந்த, நீ ஜெயிச்ச பாரு. அந்த விசுவாசம் இப்ப நல்லா இருக்குறல்ல, இப்ப நல்லா தானே இருக்கிற, இப்ப ஏன் வரமாட்டேங்குது? இப்ப அதிக உறுதியோட இரு. இதிலும் மேலானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. சும்மா அப்படி சொரிஞ்சு வச்சுட்டு போகணும்னு ஆசைப்படல. ஆழத்தை காணாம போகக்கூடாது, சொல்லுங்க. போக மாட்டேன், போவே மாட்டேன். ஆசீர்வதிக்காம நான் போறதே இல்லை. ஏன்னா ஆசீர்வதிப்பீங்க நீங்க? உங்க திட்டமே அதுதான். உலகமே எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் எனக்கு இதை செய்வீர் என்பதை நான் நம்புகிறேன். நான் இதை விட்டு விலக மாட்டேன். என் குடும்பத்தில் இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வருவேன். கணவன் மனைவி உறவில் இருக்கிற இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவேன். விடுதலை ஆவேன். நிச்சயமா முடிவு உண்டு. எத்தனை காரியத்தில் எனக்கு முடிவு தந்திருக்கிறீர்? எத்தனை காரியத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீங்க? என்னென்ன காரியங்களை என்ன சுற்றி நடத்துறீங்க? எத்தனை சாட்சிகள், மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்கும் போது என்னுடைய இந்த காரியத்தில் நான் ஏன் தளர்ந்து போகணும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது பாருங்க, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம சில நன்மைகள் வந்தோடனே அந்த நன்மைகள் நம்மளை மறைச்சிருது பாருங்க. இட்ஸ் வெரி கேர்ஃபுல், டோன்ட் சாட்டிஸ்ஃபை அட் எனி பிளஸ்ஸிங். ஏதோ ஒரு சில காரிய நன்மைகள் வந்தோடனே நீங்கள் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது, இன்னும் பெருக வேண்டியது இருக்கிறது. என் பிள்ளைக்கு போகிறோம், என் பிள்ளைக்கு போகிறோன்னு சொன்ன சுயம் அங்கே பிசாசு ஒன்று உள்ளே வந்துடுவான். ஏ என் பிள்ளைகள ஆண்டவர் ஆசிரியப்பா, என்னையே ஆச்சரிய என் பிள்ளைகள ஆச்சரியப்பாரு. என் பிள்ளைங்க இந்த பணத்தை நம்பி இல்லை, என் பிள்ளைங்க எனக்கு இருக்கிற சொத்தை நம்பி இல்லை, என் பிள்ளை எனக்கு இருக்கிற பிஸ்னஸை நம்பி இல்லை, என் பிள்ளைங்க என் பென்ஷனை நம்பி இல்லை, என் பிள்ளைங்க என்ன நான் விசுவாசிக்கிற தேவனை நம்பி என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் வெட்கப்படுவதில்லை, என் பிள்ளைகளும் என் தலைமுறையும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை கொடுங்க, விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. நீ சம்பாதிச்சியா? ஃபாரின்ல ஒரு கல்ச்சர் இருக்கு பாருங்க, ஃபாரின்ல பொதுவாக ஒரு கல்ச்சர் இருக்கு. தகப்பன் தாய் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்க நல்லா கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் ஒதுக்குவாங்க, சிலது கொடுக்கவே மாட்டாங்க. யூத கல்ச்சர் ஒன்று இருக்குது பாருங்க, அவனே எழும்பி வரணும், அவனுக்கு வழியை சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளோதான். நீ தான் எழும்பி வரணும், அப்போ தான் உனக்கு மரியாதை. அந்த மாதிரி தான் நம்மளும் சொல்லி கொடுக்கணும். அண்டே இது ஏன் சம்பாத்தியம் இல்லை, இது தேவன் என்னை பலப்படுத்தினதுனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அப்பனே இப்படி வளர்ந்துருக்கேன்னா, நீ என் புள்ள, நீ இதிலும் மேலானவைகளை காண்பாய். ஆப்பனை போடுற, ஆண்டவரை மேய்மைப்படுத்தி காட்டுங்க, அப்போ தான் அவன் சபையே கதின்னு கிடப்பான், அப்போ கர்த்தரே கதின்னு அவன் கிடப்பான். அவன் வெட்கப்பட்டு போதில்ல சிஸ்டர் பிரதர், உன் எதிர்கா உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு ஒரு கவலை வராது. என் பிள்ளை பிழைச்சிருவான். என் அம்மா என்னை குறித்து ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க,
கோவலப்பட்டிருக்காங்க என்னை பற்றி. என் குடும்பத்தில் எனக்கு எனக்கு தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க. யாரை குறித்து பெரிய கவலையே கிடையாது, என்ன குறித்து ஒரு கவலை. ஆனால் எனக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு, எனக்கு அப்படி அப்போவே ஒரு சாமர்த்தியம், சாமர்த்தியசாலி சாமர்த்தியசாலின்னு சொல்லியே நம்ம இப்படி ஆகியிருக்கோம் இருக்கட்டும். ஆனால் என் அம்மா கடைசியில் என்கிட்ட நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, அவன் தப்பிடுவான். எப்படி, எதனால சொன்னாங்க? அப்பனை நான் பிடிச்சதுனால, நான் ஆண்டவரை பிடிச்சேன். அப்போதுலேருந்து நம்பிக்கை வேற மாதிரி ஆயிடுச்சு என் அம்மாவுக்கு. புரியுதா நான் சொல்கிறேங்க? நீங்கள் ஆண்டவரை முழுவதுமாக பிடிச்சு பழகுங்க, அவரோட கைகோர்த்து நடந்து பழகுங்க, வெற்றிகளை குவிப்பீர்கள். உன் பிள்ளை வேற எதையுமே பார்க்க மாட்டான், உலகத்தில் கண்டது கிடையாதெல்லாம் பார்க்க மாட்டான், உன்னை ஃபாலோ பண்ணுவான் முதல்ல. அடுத்து சொல்லுவான், ஏ அப்பா ஏ அம்மா நெல்லுந்தா வார அடிச்சு தூக்குறேன், விசுவாசத்தில் வல்லவனா மாறுவார்கள். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை விட 6 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு அவன் மேல ஒரு அபிஷேகம். ஏன்னா அவன் போற ரூட்டு வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஊர்ல ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, புள்ள தகப்பன் 10 அடி 12 அடி இப்படி வச்சா 6 அடி பாஞ்சாலா பாயன் 32 அடி பாஞ்சிடுவான். கண்ட கழுதைக்கு இல்லை பாயிறது, விசுவாசத்தில் பாயணும். அப்போதான் வேற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணுங்க, கொண்டு வாங்க உங்கள் இருதயத்துக்குள்ள, செதுக்குங்க கற்பனை உலகத்தை. இந்த கண்டதெல்லாம் கற்பனை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்படி ஆயிருமோ, காலி பண்ணிடுவாயோ, இந்த குடும்பத்தில் வாழ விட மாட்டேன் பிள்ளா, பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்குறது பிள்ளா எங்கேயாவது போய் பிழைச்சிக்க பிள்ளா, என் மேலே தலையில் என்னத்தை இல்லாமல் போட்டு என்ன தலையை உடச்சாக்க பிள்ளா, இந்த தலைமுறையே வேண்டாம் பிள்ளா. ஏய், நெருக்கப்படுகிற இடத்துல தான் கர்த்தர் பெருக்கத்தை தருவார். இந்த குடும்பத்தில் என்னை நெருக்கின, என்ன என்ன வாழ விடாம என்னை கஷ்டப்படுத்தின இந்த குடும்பத்தில், என்னை நெருக்கின இந்த சமுதாயத்தில் தான்டா நான் ஜெயிச்சேன். என்னை ஜெயிக்க வைத்தது கர்த்தர், ஆகையினால நீ நெருக்கப்பட மாட்டே. எழும்பி போ, கடந்து போ, நெருக்கம் வந்தா புரிஞ்சுக்கோ அப்ப உன்னை உயர்த்த போறாருன்னு. அப்படி சொல்லி வளர்த்தணும் பிள்ளைங்களை. அதுக்கு நீங்க ஒரு சாட்சி அருகணும் பாருங்க. ஆரம்பத்தில் கொண்ட அந்த விசுவாசம் வரணுங்க. சோர்ந்து போறது பிசாசு அப்படியே சோர்ந்து போக வச்சிருவோம் பாருங்க. பெரிய கஷ்டமா இருக்குங்க, அப்படியே ஆண்டவர் உங்களை தூக்கிடுவார் பாருங்க. எத்தனை பேர் என் சர்ச்சில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் சாதாரண பிள்ளைங்களே அல்ல. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பெரிய விசுவாச அரக்கர்கள், சும்மா எல்லாம் எழும்பி வரல. சிம்பிள் மேட்டர் கிடையாது, நீங்கள் எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே சிம்பிள் மேட்டர் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஜபித்துட்டு இரவு வரும்போது ஆண்டவரே ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே தப்பிடுன்னு, ஆண்டவரே அப்படி சொல்லுவேன் நான், ஆண்டவரே பிள்ளைங்க தப்புன்னு, ஆண்டவரே ஒருவரும் வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே, அவர் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் மையமாக இருந்து பேசுவேன். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கத்த பெரியவருங்க, நம்மளை தான் விசேஷமாக அழகுப்படுத்த போறாங்க. அம்பானி அல்ல, ஆண்டவர் யாருன்னு தெரியாத அம்பானி கிடையாது, ஆண்டவர் யாருன்னு தெரியாத ஆண்டி ஆண்டகோட ஆட ஒன்றும் இல்லாதவன் ஈவன் அந்த ஒன்னதான் கத்த தூக்க போறாரு. ஹல்லேலூயா. நீதிமானே அல்ல, பாவிகளை இரட்சிக்க வந்தேன்றாரு. பரிசுத்தமாக இருக்கிறவன்ட்ட போய் இருந்து ஆண்டவர் ஒட்டி உட்கார்ந்துருவார் நினைக்காத. எவன் அழுக்கா இருக்கானோ அவன்கிட்ட தான் உட்காந்துருப்பார் அதிக நேரம். அவனை தான் தூக்கி விட பார்ப்பாரு. எவனுக்கு முடியலையோ அவனை தான் தூக்குவார்ப்பா. உன்னை முடியாத இருக்கும்போது, கஷ்டத்தோடு இருக்கும்போது, நீ பாவத்தின் அழுக்கில் இருக்கும்போது உன்னை வந்து கத்த தூக்குனார் தெரியுமா? எதுக்கு எதுக்கு தூக்குனாரு? உனக்கு நல்லா தெரிஞ்சது, இந்த பாவத்தின் சேற்றில் தான் என்ன தூக்குனீரே அப்பா. மறுபடியும் பாவம் உன்னை வாழ்க்கையில் வந்துச்சா, பாவம் உன்னத்தோட வந்திருக்கும். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டும் இன்னும் மறுபடி ஒரு பாவத்துக்குள் மூழ்கி இருக்கிறன்னா புரிஞ்சுக்கோ, வசனம் சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ரட்சிப்பு சமீபமா இருந்ததை காட்டிலும் அதிக சமீபமா உனக்கு இருக்குது. நீ பரலோகத்தின் பிரஜை, உன்னை முன்குறிச்சு உன்னை தூக்குனாரு.
சும்மா சில்லறைக்கு இல்லை, சில்லறை கிடையாது. அதிசயங்களை காணும்படி தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த எழும்புன உடனே இந்த உலகத்தை சிந்திக்காதீங்க. எழும்புன உடனே இந்த உலக மனுஷர்களை பார்க்காதீங்க. அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்க, அடகடாபா. வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரே, நீ ஏன் கூட இருக்கிறீரப்பா சொல்லிருக்கீங்களா? ஏன் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏன் கூட அப்பா, இவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்கி சர்வ சேனையின் தலைவனாக இருக்கிற நீர் ஏன் கூட இருக்கீங்கப்பா? நான் கைவிடப்படுவதே இல்லை. நான் இங்கே எவனை மாதிரி இருக்க மாட்டேன், நான் உங்களை மாதிரி இருப்பேன். நான் உங்களை மாதிரி வாழ்வேன், உங்களை மாதிரி அழகாக இருப்பேன், உங்களை மாதிரி பரிசுத்தமாக இருப்பேன், உங்களை மாதிரி நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பேன். ஒவ்வொரு அவயங்களுக்காய் ஜெபிங்க. எப்படி ஜெபிப்பீங்க? ஒவ்வொரு அவயங்களும், ஆண்டவரே எனக்கு கிட்னியை நல்லா தருவீராக, நான் கண்ட கழுதை எல்லாம் குடிக்கும் பொழுது ஹலலுயோ கிட்னி ஆசீர்வாதமா இருக்கு. அப்படி இல்லை கத்தாவே, இந்த கிட்னி கர்த்தருடையது, இதை நீர் வச்சுருக்கீங்க, நீங்கள் வச்சுக்கோங்கப்பா. இந்த இருதயத்தை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆளுங்கன்னு ஓய்வு வர ஃப்ரீயாயிருவீங்க. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஓட்டு பெறப்படும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீடை நல்லா கட்டணும், நல்ல பெயிண்ட் அடிச்சணும், அது இந்த பூச்சி ஒன்று யாராவது என்ன உண்டாம அது 15,000 ரூபா அதை வேண்டி அடித்த உடனே உன் வீடு சுத்தமாக இருக்காது. எதை சுத்தப்படுத்தணும்? இருதயம். இருதயம் சுத்தப்படுத்தினா பாம்பு புத்துக்கு மேலே தலையை வச்சு படுப்பேன். எப்படி எப்படி? இருதயம் சுத்தமாக இருந்தால் பாம்பு புத்துக்குள்ள தலையை வச்சு படுப்பேன். பாம்பு ஒன்றை கேட்டுட்டு தான் வெளியே வரும். அது பாம்புக்கு ஒன்றுக்கு முட்டுச்சுன்னா, பாம்புக்கு உச்சா வந்துச்சுன்னா அங்கே போகும், ஒன்றை தட்டி எழுப்பாது. ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன் எதிரி வீட்டிலேயே தலையை வச்சு படுப்ப. நீ எதிரி வீட்டிலேயே தலையை வச்சு படுப்ப, உன்னை அவனுக்கு ஈஸியாக கழுத்தாக இருக்கலாம். எப்படி? ஒரு வெட்டுக்கத்தி எடுத்தோ இல்லை ஒன்று அம்மிக்கல்ல எடுத்தோ தலையில் போட்டு உன்னை போட்டுடலாம். ஆனால் உன்னை தொட முடியாது, ஏன்னா அவரே உனக்கு தலைக்கு மூளைக்கல்லா இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ இதை நீ எப்படி காத்துக்கொள்ளணும்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் புல்லுள்ள இடங்களில் மேய்ந்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார். எனக்கு ஒரு கேடும் வராது, ஏன்னா நான் நீதிமான், என்னுடைய வேர் அசையாது. நான் கர்த்தருக்கு நித்திய கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன். என்னை ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். நீ சொல்ல சொல்ல ஓ ஆத்துமா பலப்பட்டு கொண்டே இருக்கும். உள்ள இருந்து ஒண்ணு வரும் பாரு, அப்புறமா ஜீவ ஊட்ட பயம் வராது. உன பயப்படுறேன்னா உள்ள பயம், அது ஜீவன் கிடையாது, அது மரணம். பயம் வருதுன்னா மரணம், குழப்பம் வருதுன்னா மரணம், குறைவுன்னா மரணம். அப்ப உள்ள என்ன வரணும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை தாழ்ந்து போவதில்லை, நான் வாளாய் இருக்க மாட்டேன், என்னைக்குமே தலையாய் இருப்பேன், அவர் என் நித்திய கண்மலை, நானோ அசையாத சியோன் பர்வதத்தை போல இருப்பேன். இப்படி நீ பேசுறனா உள்ளேந்து ஜீவ ஊற்று வரும். யார்கிட்ட நீ பேசினாலும் அவன் சுகமாயிருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூச்சு விட்டாலே அற்புதம் நடக்கணும். சொல்லுங்க, என்ன தண்ணி சவுடால் அடிக்கிற? என்னது என்ன நீ சவுடாலெலாம் அடிக்கிற? மூச்சு விட்டா நிழல்லையே அற்புதம் நடந்துதான். கர்ச்சிப்படுத்து போட்டு செத்த வேலை அலம்புனானா, பாடையை தொட்டாராம். என்னத்தை தொட்டாராம்? சரீரத்தை தொடலைங்க, தொட்டு சொம்மனா நல்ல பாடையே தொட்டிருக்க. பாடையில் இருக்கிற சரீரத்தை கூட, சரீரத்தை தொடலை, எங்கே தொட்டாரோ பாடையை தான் தொட்டார். பணம் எழும்பிச்சு. ஹல்லேலூயா.
அப்பேற்பட்ட தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், நான் எப்படி வாடி போவேன்? எனக்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும். நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் பேசி நிற்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்கன்னு வைங்களேன், பார்த்துருக்கீங்களா சிலர வீதியில் நல்லா ஜாலரை அடிப்பாங்க, சம்பவம் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் அந்த எந்த ஆளை பற்றி பேசணுமோ அந்த ஆளுக்கிட்ட வந்துன்னா பாத்திரிகளா, நான் சொல்றேங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் எதிரி வாய் திறக்க முடியாது. உனக்கு ஒன்ன ஒன்னு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நினைப்பான், ஆனா அவன் எல்லாம் சினிமாவில் வந்த மாதிரி, ஏய் என்ன வீரமுத்தா, அவன் வரும்போது ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது, எல்லாரும் காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துருக்கணும். ஏலே சொன்னவனே எழும்பி நிற்கிற, அதுதான் மேட்ரு. ஹலலூயா. உன்னை பகைக்கிறவன்லாம் உன் பட்சத்தில் வந்தால் தான் தப்புவான், இல்லைன்னா அவனுக்கு தப்பவே முடியாது. ஆண்டவர் கிடுக்கு போட்டு இடுக்கி வேலி போட்டு விடுவார், தப்பணுன்னா இவன்கிட்ட போய் தப்பிக்கோ, இல்லைன்னா வழியே கிடையாது, அவ்வளோதான் வா. ஹலலூயா. புரிஞ்சுதா? ஒரு வசனத்தை கூட பார்த்து முடிக்கலாம். எபிரேயர் 4:10, எபிரேயர் 10 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால், அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இருக்காது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல், ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருப்போம். இந்த ஆத்மா ஈடு, இந்த ஆத்மாவுக்கு ஈடு கொடுக்கணுங்க. இந்த ஆத்மாவில் பிசாசு சில வஞ்சனைகளை கொண்டு நினைவில் போடுவான். நீங்க சந்திக்கிற பிரச்சனையில அவிசுவாசத்தை கொண்டு வர முடியுமான்னு சத்துரு பார்ப்பான். இந்த ஆத்மாவுக்குள்ள நீங்க தேவனுடைய வசனத்தை மறுபடி உள்ள கொண்டு வந்து ஆராதனை செஞ்சு அவர் சமூகத்திலேயே நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆத்மா ஈடு கொடுக்கும். இந்த ஆத்மாவுக்கு தேவ வசனம் ஈடு கொடுக்கும், தேவ பிரசன்னம் ஈடு கொடுக்கும். இந்த ஆத்மாவுக்கு ஆராதனை ஈடு கொடுக்கும் பாருங்க, ஆத்மாவுக்கு ஜபம் ஈடு கொடுக்கும், ஆத்மாவுக்கு தேவ வசனம் அஸ்திபாரமாக இருந்து சகலவற்றையும் கட்டி உயர்த்தும். அப்போ என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் அவிசுவாசிகளாக போக மாட்டீங்க, பெரிய மேட்டராக இருக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உள்ளே இருந்து ஜீவன் பேசும், உள்ளே இருந்து வார்த்தை பேசும், உள்ளே தைரியமாற. ஒருத்தன் இல்லைனாலும் நான் உன் கூட இருப்பேன், உலகம் முடிவு பொறியந்த நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஒரு இருப்பாரு. அதை விடாத, விடாத. இந்த உலகம் என்னதான் செய்யுதுன்னு பார்க்கலாமே, சொல்லுங்க பார்க்கலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் அப்பா பிள்ளை, என்கிட்ட இருக்கிற பலன் மனுஷன்ட கிடையாது, என்கிட்ட இருக்கிறது தேவ பலன். நாங்களோ ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அல்ல, எங்கள் தேவாதி தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. எப்படி பேசணும் பக்கத்தோட? மக்களே, அவனுட்ட மட்டும் மோதாதவன் பெரிய ஆளாகும். நாங்களோ சொல்லுங்க, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அல்ல, அப்பனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவன் பெரிய ஆளு மக்கா. ஏலை என் தேவன் தான் பெரியவர், அவருக்கு அடுத்து நான் தான் பல, எல்லாம் நான் தான் பெரியவன். அவன் நல்ல வயசு மூத்தா, எல்லாம் எனக்கு வயசு 10,000 எல்லாம் சொல்லவே முடியாது. ஆண்டவருக்கு வயசு தான் எனக்கு, சொல்லுங்க. ஆண்டவர் வயசு என்னாச்சு? 1900 அது வயசே இல்லை, ஒன்றும் தெரியாது. அவர் என்ன மாதிரி இருக்கிறார் அதே மாதிரி தான் இருக்கிறேன். வசனம் சொல்லுது, அவர் அசையாத சியோன் பர்வதம். அவரை எதுவுமே அசைக்க முடியாது. வருஷங்கள் அசைக்க முடியாது, வியாதி அசைக்க முடியாது, முதுமை அசைக்க முடியாது. அவர் எப்பவும் புது பொலிவோடு இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சில ஆளுங்கெல்லாம் பரலோகத்தில் போய்
இப்படி கிடக்க போறீங்க பாருங்க அவருக்கு அழகை பார்த்து இல்லையா. இதுதான் அழகுல மயங்குறதோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே மனசை திடப்படுத்தி கிடங்க, இல்லைன்னா அங்கே மயக்கந்தான். ஹல்லேலூயா. அங்கே பயங்கர அலங்காரத்தோடு இருப்பார் அவர். நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இங்கே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணு. இங்கே டெஸ்ட் பண்ணல அங்கே பெரிய டெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உனக்கு எழுத தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஃபேத் ஃபேமிலி சபை மக்களை பார்த்து காப்பி அடிக்க போகிறாங்க. அப்படியா? பவுனு போடலாமா? கம்மல் காது குத்தப்படாது இல்லையா? ஆண்டவருக்கு காது இல்லையா? ஏண்டா காதில் மட்டும் உனக்கு நல்ல நொல்ல ஆண்டவருக்குன்னு தெரியுது, மற்றதெல்லாம் இருதயம் எக்கேடும் போட்டு. எப்படி இது எக்கேடும் போட்டுவோம்? காதில் ஒரு சின்ன ஓட்டம் வருது. ஏண்டா ஆக்சிடென்ட் ஆகி கை கிழியுது, காலு கிழியுது, இதெல்லாம் உன்னுடைய அவிசுவாசம் தானே. நீ கத்தருடைய பிள்ளை இருந்தால் உனக்கு ஆக்சிடென்ட் வருமா? வந்தாலும் என்ன அவ ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆமாம், அவருக்கு எலும்பு முறிக்கலைன்னா எனக்கு எலும்பு முறியாது. ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு அங்கே டெஸ்ட் வச்சா எழுத தெரியாது. ஹல்லேலூயா. கவனமாக இருக்கணும். பைபிள் படிக்க தெரியாத ஃபேத் ஃபேமிலி சபை உறுப்பினர்களே கேளுங்கள். எனக்கு படிக்கவே தெரியலைனாலும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஆசீர்வாதத்தை. நீ போய் அங்கே மாஸ்டராக நிற்க போகிற, பரலோகத்தில் நீ மாஸ்டர் அனுப்ப, அங்கே நிறைய சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அங்கே பல வீடு இருக்குமா, ஏத்த இறக்கமா. அவனவன் கிரியைக்கு தக்கதாக அங்கங்கே என்ன செய்யும், பல பல வீடெல்லாம் இருக்கும் இல்லையா. வீடு இல்லாதவர்களே பெரிய வீடு அங்கே கட்டியிருக்காரு. அங்கே கட்டியிருக்குன்னா இங்கே கட்டப்படும். இங்கே கட்டுங்க. வீடு எப்படி கட்டணும் தெரியுமா? எப்படி கட்டணும்? பரலோகத்தில் எப்படி வாழன்னு நினைக்கிறீங்களோ அப்படி இங்கே வீடை கட்டணும். ஃப்ரெண்டுலாம் என்ன செய்யணும்? கக்கூசெல்லாம் ஸ்பெஷலாக தங்கத்தில் தான் இருக்கணும். தங்கத்தில் இருக்கணும். கண்ட பயலு எல்லாம் தங்கத்தில் என்னத்தை எல்லாமே செய்யணும். கக்கூஸ் கண்டிப்பாக. என்னது கக்கூஸ்? கண்டிப்பாக சொல்லுங்கள். கக்கூஸ் கண்டிப்பாக தங்கத்திலே இருக்கணும். ஆமாம், என்னது அங்கே மட்டும் ரோட்டுக்கு தங்கத்தை போடுறாராமா? ஹல்லேலூயா. அப்படிதான் நீங்க நினைக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கை. இந்த பூமியில நரித்து போக, நசிஞ்சு போக, தரித்திரத்தோட வாழ கர்த்தர் அனுப்பல. இங்க வாழ்ந்து பெருகும்படி, பழகி பெருகும்படி, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை தூக்கி இருதயத்தில் போய் ஜீவ ஊற்று புறப்படும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா.